ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் வந்து ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், எ சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ். ஓகேவா? ஏதோ ஒரு சம்னா பிரின்சிபல், ஒரு பிரின்சிபல் வந்து 10 வருஷத்தில் வந்து டபுள் ஆகுது. எப்படின்னா, முதல்ல ஒரு 100 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து வட்டியோடு சேர்த்து 200 ஆயிரும். ஓகேவா? அதான் வந்து 100 ரூபா இருந்தது டபுள் மடங்கு ஆயிடுது. 10 வருஷத்தில் வந்து டபுள் மடங்கு ஆயிடுது. இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பி ட்ரிபிள்? ஸோ ட்ரிபிள் மடங்கு ஆகணும். இந்த 100 ரூபா இருக்குது 300 ரூபா ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், 100 200 அப்படின்னு இப்போ 10,000 20,000 10,000 30,000 இந்த மாதிரி வந்து அந்த என்ன மடங்கில் இருக்கோ அதை விட வந்து டபுளாக ட்ரிபிளாக ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கொஸ்டினில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே என்ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஈக்குவல் டு இங்கே டபுள்னு இருக்குது. ஸோ டபுள்னா என்ன போடணும் அப்படின்னா 100 போடணும். ஓகேவா? இப்போ டபுள்னா 2, ஸோ நம்ம வந்து அதுக்கு 100 போடணும். இதே ட்ரிபிள்னா 3, அதுக்கு 200 போடணும். 4 டைம்ஸ் அப்படின்னா அதோட ஒன்று கம்மியாக 300 போடணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒன்றை மைனஸ் பண்ணி அதோட 2 0 ஆட் பண்ணிக்கணும், 100 மாதிரி போட்டுக்கணும். டபுள்னா 100, ட்ரிபிள்னா 200, 4னா 300, 5னா 400. ஸோ அந்த மாதிரி வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த டபுள் வச்சு பண்ணுறோம். ஸோ என்ஆர் ஈக்குவல் டு 100. இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும், 10. ஸோ 10, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கல, ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஆர் கிடச்சிருது, ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்க மாதிரி கிடச்சிருது. நெக்ஸ்ட் அது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள், இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பி ட்ரிபிள்? ஓகேவா? இன்னும் எத்தனை வருஷத்தில் இது ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ வந்து அதே தான், என்ஆர் ஈக்குவல் டு, இப்போ எங்கள் ட்ரிபிள் ட்ரிபிள்னா 3, அப்போ 200 போடணும். என்ஆர் ஈக்குவல் டு 200. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் போன கொஸ்டினில். ஓகே, ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம வந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லைனில் வந்து இயர் கொடுத்துருந்தாங்க, அந்த இயர் வச்சு நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆரை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என் இன்ட்டு ஆர் என்னது 10 ஈக்குவல் டு 200, கேன்சல் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, அப்போ இன்னும் 20 வருஷம், நம் ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. 20 வருஷம் கழித்து இந்த அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆகும். ஓகேவா? 10 வருஷம் கழிச்சு டபுள் ஆனது முதல்ல கொடுத்துருந்தாங்க, 20 வருஷம் கழிச்சு ட்ரிபிள் ஆகும். ஸோ என்ன கொஸ்டின் இருக்கோ நம்ம அதை அப்படி இந்த என்ஆர் ஈக்குவல் டு என்ன, டபுள்னா 100, ட்ரிபிள்னா 200 அந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் இந்த சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஒரு 3 செகண்ட் கூட ஆகாது இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம இதே மாடலில் இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். ஏ சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன, எ சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர். ஸோ அப்படி எழுதுங்க, என்ஆர் இங்கே டபுள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போடணும், டபுள் 2 அப்படின்னா 100 போடணும். 10 இயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயருக்கு 10 போட்டுருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 100, 0 0 கேன்சல், ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம 10 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பி 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர் கண்டுபிடிச்சாச்சு, என்ஆர் ஈக்குவல் டு 4னா என்ன போடணும், 300 போடணும். 4 டைம்ஸ்னா 300 போடணும். இப்போ இந்த ஆருக்கு பதிலாக 10 போட்டுக்கலாமா, என் இன்டூ 10 ஈக்குவல் டு 300. ஸோ கேன்சல் ஆயிரும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 30 இயர்ஸ். ஸோ வந்து இன்னும் 30 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் வந்து 4 டைம்ஸ் ஆகும். ஸோ இந்த டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற சம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, என்ஆர் ஈக்குவல் டு அது என்னவோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் பென் கூட யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக என்ன உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸில் வந்து இந்த டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்காது. நம்ம ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸில் வந்து எப்படி ஃபார்மாவே இல்லாமல் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே நம்ம ஃபுல் ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.